നമസ്കാരം. ശബരിമല ക്ഷേത്രം ഉൾപ്പെടെ കേരളത്തിലെ ഹിന്ദു ക്ഷേത്രങ്ങളുടെ ദൈനംദിന കാര്യങ്ങളിലും ഭരണത്തിലും അവിശ്വാസികളും നിരീശ്വരവാദികളുമായ കമ്മ്യൂണിസ്റ്റ് ഭരണാധികാരികൾ ഇടപെടുന്നതിനെതിരെ അയൽ സംസ്ഥാനങ്ങളിലും അയ്യപ്പ ഭക്തരുടെ കടുത്ത അമർഷമാണ് വെളിപ്പെടുന്നത്. ശബരിമല ക്ഷേത്രത്തിൽ യുവതികളെ പ്രവേശിപ്പിക്കുവാൻ CPM പിണറായി വിജയൻ സർക്കാരും ശ്രമിച്ച അന്നു മുതൽ തമിഴ്നാട്, കർണാടക, ആന്ധ്ര തുടങ്ങിയ സംസ്ഥാനങ്ങളിൽ ജനരോക്ഷം ഉയർന്നിരുന്നു. ഹിന്ദു ക്ഷേത്രങ്ങൾ തകർക്കുവാൻ ശ്രമിക്കുന്ന കേരളത്തിലെ നിരീശ്വരവാദികളായ ഇടതു സർക്കാരിനെതിരെ ഇപ്പോൾ അയൽ സംസ്ഥാനങ്ങളിലെ അയ്യപ്പ ഭക്തർ ശക്തമായ പ്രതിഷേധത്തിലാണ്. കമ്മ്യൂണിസ്റ്റുകാർ ഭരിക്കുന്ന ദേവസ്വത്തിന് അവർക്ക് കട്ടുമുടിക്കുവാൻ തമിഴ്നാട്ടിലെ ഭക്തജനങ്ങൾ പണം കൊടുക്കരുത് എന്നാണ് തമിഴ് വിശ്വാസികൾ ആവശ്യപ്പെടുന്നത്. അയ്യപ്പ സാന്നിധ്യത്തിലേക്ക് പുറപ്പെടുന്നതിന് മുൻപേ അയ്യപ്പന്മാരെ ഇക്കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് ബോധ്യപ്പെടുത്തിയാണ് വിടുന്നത്. ദേവസ്വം കാണിക്കവഞ്ചിയിൽ കാണിക്ക അർപ്പിക്കുവാൻ പാടില്ലെന്ന് ഭക്തജനങ്ങൾ തീരുമാനിക്കുന്നു. നിരീശ്വരവാദികളായ ഭരണാധികാരികൾ ദേവസ്വം ഭരിക്കുമ്പോൾ ഭക്തരുടെ പണം അവർക്ക് കട്ട തിന്നുവാൻ കൊടുക്കരുതെന്ന് അവർ പറയുന്നു. அங்க பாருங்க யாராச்சும் ஒரு பெண்கள் ஏறிட்டு இருந்தாங்களா, அங்க இருக்கிற டீம்ல வந்து ஐயப்ப தர்மசேனா வன்புலி வாகனம் சொல்லி குளோபல் ஐயப்ப டிவோடிஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு ஒரு நாம ஜப யாத்திரை பண்ணுங்க, ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்த இடத்துல ஒரு 100 பேர் சேரும் போதே அங்க கண்டிப்பாலுமே ஒரு ஒரு கூட்டம் தரலும் போது அவங்களுக்கு தெரியும் ஏன் நாம ஜப யாத்திரை பண்றாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அது போக வந்து நீங்க உண்டியில வந்து கொண்டு போற காணிக்க காசு அங்க யாருமே போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஐயப்பன் உங்கள்ட்ட வந்து யாருமே வந்து காணி காசு கேட்க கிடையாது. உங்களுக்கு அவருக்கு தேவை வந்து உங்களுடைய ஒழுக்கமான விரத முறைகளும் நாமஜபம் சரணகோஷம் ஒண்ணு மட்டும் அவர் கேட்கிறாரு, வேற எதுவுமே அவர் கேட்கறது இல்ல. நீங்க கொண்டு போற அந்த காயின் பூராமே வந்து திருட்டு தேவசம் போட்டுதான் போகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பணத்தையும் வாங்கிட்டு நமக்கு எதிராக அவங்க திரும்பிடுறாங்க. பெண்கள் அனுமதிக்கப்படணும். இப்ப நாம ஒரு 100 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கறோம்னா பெண்கள் வரும்போது 100 கோடி ரூபாய் வருமானம் ஆகும், 200 கோடி ரூபாய் வருமானம் ஆயிரும். அவங்களுக்கு 20 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க, மீதி 150 கோடி எங்க போறனே தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்து ஆடி காரு, ஹுண்டாய் காரு வாங்கி அவங்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு முடிக்கணிக்க யாருமே அங்க செலுத்த வேணாம். உங்க குழுவுல வர குரு அவர் கையில வந்து அந்த பணத்தை கொடுத்துருங்க. அங்க நடக்கிற கோயில் உங்க பக்கத்துல யாரும் கோயில் கீழ் கட்டினாங்களோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நம்ம குழுவுல வரவங்களுக்கு அடுத்த வருஷம் கன்னிசாமியோ வேற யாராச்சும் வர முடியாத வரவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு கூட்டு போங்க. இப்ப போற சாமிகள் எல்லாத்துக்குமே அதை அன்னதானமா யூஸ் பண்ணிக்கங்க. சாமி கேட்டாரு, நான் வண்டியில ஏறி ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது பணம் கேக்குறியா, நான் பணமெல்லாம் தரமாட்டேன்னு. எப்ப சாமி சொன்னா நாங்க பணமெல்லாம் கேட்கல, எங்களுக்கு தேவை நாங்க அனுபவிச்ச சொத்தை வந்து எங்க குழந்தைங்க, அதாவது இவங்க எல்லாமே எங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு அந்த அந்த சொத்தை கொண்டு போய் கொடுக்கணும். நான் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க பெருவழியில எத்தனையோ பாத யாத்திரை நடந்திருக்கீங்க, அந்த அந்த யாத்திரையை வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம். அது ஒரே ஒரு உள்நோக்கத்துல தான் உங்களுக்கு எல்லாத்துமே சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அங்க விக்கிற அப்ப மரவனை வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. அது வந்து நீங்க கடையில வைக்கிற பொருள் தான், ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்குறீங்க பாத்தீங்களா, அது மாதிரி பொருள் தான். ஐயப்பனுக்கு யாரும் அதை நெய்வேத்தியம் பண்ணி கொண்டாந்து அங்க வைக்க கிடையாது. அது எல்லாமே அவங்க தயாரிக்கிறதா, மிஷின் மூலம் தயாரிக்கிற பொருள் தான் அங்க விற்கிறது. ஆனா தயவு செஞ்சு நீங்க 18 பொருள் கொண்டு போறீங்களா, இருமுடியில நெய்யும் அந்த 18 பொருள் கொண்டு போறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பிரசாதமே. அதை கொண்டாந்து நீங்க வீட்டுல சக்கரை பொங்கல் வச்சு அங்க மணிமண்டபத்தில் இருக்கிற பஸ்பா எடுத்துட்டு வந்துருங்க. அந்த பஸ்பா வந்து எடுத்துட்டு வந்து நீங்க வச்சீங்களா, அதே பெரிய விஷயம், அதே பிரசாதம். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எந்த ஒரு பெண்களும் அனுமதிக்கப்படக்கூடாது. இதான் எல்லாத்துக்கும் உங்களை கேட்டுக்கிறேன். சுவாமியே சரணமய்யப்பா, சுவாமியே சரணமய்யப்பா, അയ്യപ്പനെ നേദിക്കാത്ത, അയ്യപ്പനെ ഭക്തിപൂർവം സമർപ്പിക്കാത്ത അപ്പവും അരവണയും വാങ്ങരുതെന്നും തീർത്ഥാടകർ തീരുമാനിച്ചു. അയൽ സംസ്ഥാനങ്ങളിലെ അയ്യപ്പ ഭക്തരുടെ ഈ തീരുമാനം തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡിന്റെ നിലനിൽപ്പിനെ തന്നെ ബാധിക്കുമെന്നത് തീർച്ചയാണ്. ശബരിമലയിൽ നടവരവ് ഏറിയ പങ്കും അയൽ സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നുമുള്ള അയ്യപ്പന്മാരിൽ നിന്നാണ്. പിണറായി സർക്കാരിന്റെയും കമ്മ്യൂണിസ്റ്റുകാർ ഭരിക്കുന്ന ദേവസ്വം ബോർഡുകളുടെയും ക്ഷേത്രങ്ങൾക്കെതിരെയുള്ള നീക്കം അയൽ സംസ്ഥാനങ്ങളിൽ വലിയ ചർച്ചയായ സാഹചര്യത്തിലാണ് അവിടുത്തെ അയ്യപ്പ ഭക്തന്മാരുടെ ഈ തീരുമാനം. ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്തവർ ഉടൻ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ബെല്ലൈക്കൺ കൂടി ക്ലിക്ക് ചെയ്താൽ ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോകളുടെ നോട്ടിഫിക്കേഷൻ ഉടൻ തന്നെ ലഭിക്കുന്നതായിരിക്കും.